அதிகரித்து வரும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த 5 வழிமுறைகளை பின்பற்றி முழுமையாக தடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவல் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் புதுதில்லியில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா, பிரதமர் அலுவலக முதன்மை செயலாளர் PK மிஸ்ரா, மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதுடன் தடுப்பூசி பணிகளை தீவிரப்படுத்துவது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. கொரோனா தடுப்பு மேலாண்மை நடவடிக்கைகளில் மக்களின் பங்களிப்பும் மக்கள் இயக்கமும் தொடர்ந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கொரோனா பரிசோதனைகளை துரிதப்படுத்துதல், தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக கண்டறிதல், அவர்களுக்கு முறையான சிகிச்சை அளித்தல், முகக்கவசம் உள்ளிட்ட பாதுகாப்பு விதிமுறைகளை முறையாக பின்பற்றுதல், தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுதல் ஆகிய 5 வழிமுறைகளை மக்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும், அப்போதுதான் கொரோனா பரவலை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். மகாராஷ்டிரா, பஞ்சாப், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் கொரோனா தொற்று பரவலும் உயிரிழப்புகளும் அதிகரித்துள்ள நிலையில் அந்த மாநிலங்களுக்கு விரைந்து சென்று நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய சுகாதாரக் குழுவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார்.